எழுப்பியுள்ளார். திருப்பூரில் மின்வெட்டின் பாதிப்பை சமாளிப்பதற்காக மத்திய மாநில அரசுகள் டீசலுக்கு மானியம் வழங்க வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சித் தலைவர் பிரகாஷ் காரத் வலியுறுத்தியுள்ளார். திருப்பூரில் மின்வெட்டினால் பனியன் உற்பத்தி நிறுவனங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக அங்கு வருகை தந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நிர்வாகக் குழு உறுப்பினர் பிரகாஷ் காரத் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய பிரகாஷ் காரத், திருப்பூரில் மின்வெட்டின் பாதிப்பு அதிக அளவில் இருப்பதால் தொழில் நிறுவனங்கள் மிகுந்த சிரமங்களை சந்தித்து வருகிறது என்றும், எனவே மத்திய மாநில அரசுகள் ஜெனரேட்டர்களுக்கு பயன்படுத்தப்படும் டீசல் மீது மத்திய மாநில அரசுகள் போடும் வரியை குறைத்து வரிகளை ரத்து செய்வதோடு டீசலுக்கு மானியம் வழங்க வேண்டும் என்றும் தெரிவித்தார். அனைத்து தொழிற்சங்கங்களும் ஒன்று சேர்ந்து வரும் பிப்ரவரி மாதம் 20-21 ஆகிய தேதிகளில் நடத்தவிருக்கும் பொது வேலை நிறுத்தத்திற்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஆதரவு அளிக்கும் என்றும் பிரகாஷ் காரத் அப்போது குறிப்பிட்டார். Acute power shortage. Now this power crisis may take time to be solved, but in the meantime, the cost of generation of power through diesel generators is very high, makes it unsustainable for these industries to run. Here again, we demand and we support the demand made here that diesel has to be supplied minus the excise duties and sales tax, various taxes which are imposed.